ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, கோகுலத்தில் கண்ணனை பார்ப்போமா? அதாவது கிருஷ்ணருக்கு ஏன் துளசி மாலை மிகவும் பிடிக்கும் என்ற கருத்தை பார்ப்போம். கிருஷ்ணருக்கு எத்தனை மாலை அணிவித்தாலும், நவரத்ன மாலை, மணி மாலை, துளசி, எத்தனை மாலை அணிவித்தாலும் துளசி மாலை என்பது ஒரு தனித்துவம் மிக்கது. ஏன் துளசியை இப்படி ஒரு தனி சிறப்பு என்பதை பார்ப்போமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகமாக விரும்புகிறார் ஏன் தெரியுமா? திருமால் தன் மனைவி லட்சுமியுடன் வைகுண்டத்தில் உள்ள நந்தவனத்தில் உலா வருகிறார். அங்கு மலர் செடிகளின் நடுவே ஒரு துளசி செடியை மட்டும் இருக்கிறது. அவற்றை பார்த்து கொண்டே வரும் திருமால் துளசி செடி வந்ததும் அதன் அருகே நின்று விடுகிறார். துளசியின் சிறப்பை பற்றி லட்சுமி தேவியிடம் கூறுகிறார். லட்சுமி, லட்சுமி, இந்த துளசி பற்றி கூறுகிறேன் கேள் என்று சொல்கிறார். இந்த துளசி அமிர்தத்திற்கு நிகரானது. இது மரணம் என்பதே இல்லை. இதை நான் விரும்புகிறேன். எத்தனை மாலைகள் அணிந்தாலும் துளசி மாலை அணிவித்தால்தான் நான் மகிழ்கிறேன். இதை அணிந்தால்தான் எனக்கு அழகு என்று புகழ்வார். அதே போல துளசியை மட்டும் புகழ்கிறேரே, ஏன் மற்ற செடிகை வருத்தப்படாதா என்று லட்சுமி கேட்கும்போது, இந்த துளசி வந்து பக்கத்தில் மற்ற செடிகள் இருக்கும் பொழுது துளசியை பார்ப்பதற்காகவே திருமாலும் லட்சுமியும் வருவார்கள். இருவரின் தரிசனமும் நமக்கு கிடைக்கும் என்று அந்த மலர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றன, பெருமைப்படுகின்றன. இந்த துளசி மாலையை வழிபட்டால், அதாவது கடவுளுக்கு திருமாலுக்கு சாத்தி வழிபட்டால், கசப்பான விஷயங்கள் அனைத்தையும் முறித்து இன்பமான வாழ்க்கையை அமையும் என்று துளசியை பற்றி திருமாலே லட்சுமியிடம் கூறினார். அதனாலேதான் நம் கண்ணனுக்கு அணிவிக்கிறோம் துளசி மாலையை. துளசி அவ்வளவு தூய்மையானது. அதற்கு விஞ்ஞான முறைப்படி பார்த்தாலும் ஆக்சிஜன் சக்தி அதிகமாக இருப்பதால் நாம் துளசி மாலையையே நாம் விரும்புகிறோம். அதே போல வீட்டை சுற்றியும் துளசி மாலை இருந்தால், துளசி செடி இருந்தால் அவ்வளவு நல்லது. கண்ணனுக்கும் மிகவும் உகந்தது. அவருக்கு பிடித்தமான துளசியை அணிவித்து நாமும் இந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோமாக. வாங்க, கோகுலத்திற்கு சென்று பார்த்து துளசி வனத்தை பார்த்து சந்தோஷப்படுவோம். துளசம்மா பாட்டா. ருக்மணி ராதா பூஜித துளசி, பிருந்தாவன சஞ்சாரணி துளசி, பிரியஜன பாலினி பூஷணி துளசி, பாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி, மஞ்சுள பாஷணி சுமதுர துளசி, சஞ்சித பாப விநாசினி துளசி, மானச பூஜித தோஷினி துளசி, பாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி, பிரிய ஹரி நாம சங்கீர்த்தன துளசி, ஹரி சரணார்பித மார்த்தவ துளசி, வரணருண சங்கட வாரிணி துளசி, த்வாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி, குங்கும சந்தன லேபித துளசி, மங்கள பூஷண பூஷித துளசி, பங்கஜலோசன காமினி துளசி, வாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி, முனிகன மண்டல பூஜித துளசி, சண்மன மங்கள காரிணி துளசி, த்ரிமுரளிதர ஜீவன துளசி, வாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி, வாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி, வாம் பிரணமாமி ஹரி பிரிய துளசி.